ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பசிம்பருசி மீல் மேக்கர் இரநூறு கிராம் ஒரு கப் கார்ன்ஃப்ஃபிளவர் ஒரு கப் ரைஸ் ஃப்ளவர் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஒரு ஸ்பூன் மிளகாய் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா கால் ஸ்பூன் மிளகுத்தூள் கால் ஸ்பூன் ஜீரகத்தூள் லெமன் கருவேப்பில கொத்தமல்லி புதினா எல்லாம் எடுத்துக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சு அதில் சால்ட் கொஞ்சம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்க்குற தண்ணியில் மீல் மேக்கரை போட்டு இது மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிளேட் போட்டு மூடி வச்சிடணும் பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி வாட்டர் ஃபில்ட்ரு பண்ணி கையால் ஒரு முறை நல்லா புழிஞ்சு எடுத்துக்கணும் தண்ணி இல்லாமல் இது கூட மிளகாய் தூள் கரம் மசாலா சீரகத்தூள் மிளகுத்தூள் இஞ்சி பூண்டு விழுது கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா கார்ன்ஃப்ளார் ரைஸ் ஃப்ளார் அப்புறம் தேவையான அளவு உப்பு ஒரு நாலு அல்லது அஞ்சு லெமன் டிராப்ஸ் கொஞ்சமாக தண்ணி எல்லாமே ஆட் பண்ணி மீல் மேக்கரில் எல்லா மசாலாவும் இந்த மாவும் அப்படியே கோட்டார அளவுக்கு தண்ணி கலந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் ரொம்ப கொல தண்ணியா தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருந்தால் தான் நல்லா மொறு கிடைக்கும் ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ நம்ம மீல் மேக்கரை போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம் போடும்பொழுது அடுப்பை ஹையில் வச்சு நல்லா தீல இருக்கும்போது போட்டுட்டு ஒரு டூ செகண்டுக்கு அப்புறம் சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா கோல்டன் கலரில் முறு இருக்கிற மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து சர்வ் பண்ணலாம் இந்த மாதிரி சூப்பாக முறுமுறுன்னு நல்லா கலர்ஃபுல்லாக கோல்டன் கலரில் ஃப்ரை ஆன பிறகு நம்ம அதை ஆயில்லேருந்து எடுத்துடலாம் ஆயில் நல்லா கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம் இதே மாதிரி எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் அருமையான மீல் மேக்கர் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஆயிடுச்சு இது மேலே பச்சை ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணதை எடுத்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம் இது டேஸ்ட்டுக்கும் நல்லா இருக்கும் அதே மாதிரி டைஜஸ்ட் ஆகிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபைனலாக ஃப்யூ ட்ராப்ஸ் லெமன் ஆட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க என்னோட பசியும் இது இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுக்க மறந்துடாதீங்க என்னோடய நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது பசியும் ருசியும் பார்த்து சமைங்க பாராட்ட அல்லுங்க